வெல்கம் டு அவர் சேனல் எவ்ரி திங் ஈஸி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஈஸியான ஒரு நேந்திரம்பழம் வச்சு ஒரு டெசர்ட் செய்ய போகிறோம். வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு இந்த டெசர்ட் செய்ய போகிறோம். நான் அடிஷ்னலாக வேறு எந்த பொருளும் இதில் யூஸ் பண்ணல. இதுக்கு தேவையான பொருள் நேந்திரம்பழம் ரெண்டு எடுத்துருக்கேன், சக்கரைக்காய் கிலோ, தண்ணி, ஏலக்காய். இது மட்டும் வச்சு தான் ஒரு டெசர்ட் செய்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நேந்திரம்பழம் டெசர்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம வச்சுருக்க சீனியை வந்து ஊற்றிடலாம். சீனி முழுக சக்கரை முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா இதே நல்லா நம்ம தண்ணி வற்ற வர நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ நம்ம சக்கரைப்பாக்கு கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இதில் வந்து நான் ஒரு ரெண்டு ஏலக்காய் தட்டி போட போகிறேன். உங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்கலைன்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம நேந்திரம்பழத்தை வந்து தோல் உரித்து வச்சுக்கலாம். நேந்திரம்பழம் வந்து ரொம்ப பழுத்த பழம் வாங்க வேண்டாம், கொஞ்சம் காயான பழம் வாங்கினாலே போதும். பழுத்த பழம்னா ரொம்ப எண்ணெய் ட்ரை ஆகும். இப்போ நான் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா பேன் ஹீட் ஆனோடனே நீங்கள் உங்களுக்கு நெய் வேணும்னா நீங்கள் நெய் ஊற்றி நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இன்றைக்கி அர்ஜென்ட்டில் பண்ண டெசர்ட்ஸ் நெய் இல்லை, நான் வந்து ஆயிலில் தான் ரோஸ்ட் பண்ணுறேன். ஆனால் அதே டேஸ்ட்டு கண்டிப்பாக வரும். இப்போ ஆயிலில் வந்து நம்ம அந்த நேந்திரம்பழத்தை வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பொறுமையாக இதை வந்து சிம்மில் வச்சு வருங்க. இப்போ நம்மளுடைய சக்கரைப்பாகும் ரெடி ஆகிட்டுருக்கு. சிம்மில் வச்சு வருங்க, இல்லைனா டக்குன்னு கரிஞ்சிரும், உள்ளேயும் வேகாது. ஏன்னா நம்ம காயான ரொம்ப பாதி பழமான நேந்திரம்பழம் தான் போட்டிருக்கோம், ரொம்ப பழுத்த பழம் போடலை. இப்போ பாருங்கள், நம்மளுடைய நேந்திரம்பழம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ வந்து நம்மளை சக்கரைப்பாக்கும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்து ரெண்டுமே 50% சூடு இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் வந்து அந்த சக்கரைப்பாகில் வந்து பழம் நல்லா சக்கரை தண்ணி ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து வெளியே நான் ரொம்ப காசு கொடுத்து அதிகமாக காசு கொடுத்து வாங்குகிற பொருளையும் யூஸ் பண்ணலை, ரொம்ப தேடி கஷ்டப்பட்டு வாங்குகிற பொருளெலாம் யூஸ் பண்ணலை. இது சும்மா நான் வீட்லேயே திடீர்னு நேந்திரம்பழம் இருந்தனால தோணுச்சு, அதனால் செஞ்சாச்சு ஒரு ஸ்வீட் டெசர்ட்டு. இதில் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணிலாக்கு லாஸ்ட்டில் நம்ம சர்வ் பண்ணுறச்ச மேலே வந்து வெண்ணிலாக்கு ஐஸ்கிரீம் வச்சும் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதை வந்து ஒரு 30 minutes வந்து நம்ம இந்த சக்கரைப்பாகில் ஊறுற மாதிரி வச்சுக்கலாம். அப்போ வந்து கொஞ்சம் நல்ல சக்கரைப்பாகில் வந்து பழம் ஊறிடும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம எம்மியான நேந்திரம்பழம் டெசர்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் எங்கள் வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்க வந்திருந்தீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. வேறு ஒரு நல்ல வீடியோவோட திரும்பியும் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்.